இருபத்து ஐந்து வயதில் அரியாசனம் ஏறி தமது வாழ்நாளில் 15 பிரதமர்களை கண்ட ராணி இரண்டாம் எலிசபெத் உலகின் நீண்ட நாட்கள் ஆட்சி செய்த இரண்டாவது நபர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். மேலும் பிரிட்டன் வரலாற்றில் நீண்ட காலம் ஆட்சி செய்தவர் என்ற சாதனையை படைத்துள்ளார். அவரது வாழ்க்கை வரலாறு பற்றிய சிறு தொகுப்பை தற்போது காணலாம். மன்னர் ஆறாம் ஜார்ஜ் மற்றும் மகாராணி எலிசபெத் ஆகியோருக்கு 1926 ஆண்டு ஏப்ரல் 21 தேதி மூத்த மகளாக எலிசபெத் இரண்டாம் ராணி பிறந்தார். 1936 ஆண்டு முதல் பட்டத்து இளவரசியானார் எலிசபெத். அப்போது அவருக்கு 10 வயது மட்டுமே நிரம்பி இருந்தது. பிரிட்டன் இளவரசியாக இருந்தபோது செல்வ செழிப்பான வாழ்க்கையை நடத்திய எலிசபெத்திற்கு அனைத்து வசதிகளும் அரண்மனையிலேயே இருந்ததால் ஆசிரியர்கள் வீட்டுக்கே வரவழைக்கப்பட்டு கல்வி போதித்தனர். கிரீஸ் மற்றும் டென்மார்க்கின் இளவரசராக இருந்த பிலிப்பை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இருவரும் காதல் கடிதங்களை பரிமாறிக்கொண்ட பின்னர் 1947 ஆண்டு ஜூலையில் நிச்சயதார்த்தம் நடைபெற்றது. அதே ஆண்டு நவம்பர் 20 தேதி திருமணம் சர்வதேச நிகழ்வாக நடைபெற்றது. அவருடைய தந்தை ஆறாம் ஜார்ஜ் காலமான நிலையில் தமது 25 வயதில் 1952 ஆண்டு மகாராணியாக பதவியேற்ற இரண்டாம் எலிசபெத் அவருடைய ஆட்சி காலத்தில் பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை சந்தித்தவர். அதில் ஐரோப்பிய ஒன்றியத்தில் பிரிட்டன் இணைந்தது மற்றும் வெளியேறிய காலமும் அடங்கும். கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் 214 நாட்கள் ராணியாக செயல்பட்ட இவர் 63 ஆண்டுகள் இங்கிலாந்து ராணியாக இருந்த விக்டோரியாவின் சாதனையை முறியடித்து இங்கிலாந்தை நீண்ட காலம் ஆட்சி செய்த நபர் என்ற சாதனையை நிகழ்த்தினார். இதேபோல உலகில் நீண்ட காலம் ஆட்சி செய்த இரண்டாவது நபர் என்ற பெருமையை ராணி இரண்டாம் எலிசபெத் பெற்றார். இது மட்டுமன்றி வின்சென்ட் சர்ச்சில் தொடங்கி லிஸ்ட்ரஸ் வரை 15 பிரிட்டன் பிரதமர்களை அவர் பார்த்திருக்கிறார். இங்கிலாந்திற்கு மட்டுமன்றி 14 நாடுகளின் அரசியல் சாசன சட்டத்தின்படி அரசியாகவும் இரண்டாம் எலிசபெத் இருந்தார். புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.